தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. வாக்கு எண்ணிக்கையிலும் பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. வாக்கு எண்ணிக்கையிலே வாக்குகளை அங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் அலுவலர்கள் திருத்தி வருகின்றார்கள். இந்த தேர்தலிலே பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளர் போட்டியிட்டார். அவர் இந்திய பார் கவுன்சிலுடைய துணை சேர்மன், கோ சேர்மனாக இருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய பதவி காலத்திலேயே பதவியில் இருந்து கொண்டே இந்த தேர்தலில் போட்டியிட்டார். அதனால் அது இந்திய பார் கவுன்சிலை அவர் மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல்வேறு முறைகேடுகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். வாக்குகளை அவருக்கு சாதகமாக அங்கே திருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலும் முதலாம் ஓட்டு எண்ணிக்கை முடிந்துள்ளது. கடந்த 19/7/2018 அன்று முதலாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த எண்ணப்பட்ட வாக்குகளையும் நாங்கள் வந்து வலைதளத்தில் வந்து அதை பதிவிட சொன்னோம். அந்த வலைதளத்தில் ஒட்டுமொத்த வாக்குடைய இரு பக்கங்களையும் வெளியிடுறதுனால எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்லை. வாக்கு எண்ணிக்கையில் நேர்மையும் வாக்கு எண்ணிக்கையுடைய வெளிப்படைத்தன்மையும் தான் இதில் வெளிப்படுமே ஒழிய வேறு எந்த தீங்கும் ஏற்படாது. ஆனால் அந்த கோரிக்கையும் இதுவரை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஏனென்றால் வலைதளத்திலே அதை வெளியிட்டால் அவர்கள் மேட் பண்ணியிருக்க அந்த கரெக்ஷன்ஸ், அந்த ஓட்டுகளை திருத்தி உள்ளது வந்து வெளிப்பட்டு விடும் என்ற ஒரே காரணத்திற்காக வலைதளத்திலே நான் அனைத்து வழக்கறிஞர்களும் போட்ட ஓட்டுகளை அந்த இரு பக்கங்களை வந்து அவர்கள் வந்து இதுவரைக்கும் வெளியிடாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு முறைகேடுகள் தொடர்ந்து இந்த எலெக்ஷனில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா கடந்த 25/1/2018 அன்று வந்து அந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, தேர்தல் அறிவிக்கை. அந்த அறிவிக்கையில் வந்து வாக்கு எண்ணிக்கைக்கான தேதி குறிப்பிடவில்லை. வாக்கு எண்ணிக்கை வந்து ரூல் படி, பார் கவுன்சில் எலெக்ஷன் ரூல்ஸ் படி வாக்கு எண்ணிக்கை தேதின்றது வந்து மஸ்ட் மேண்டேட்ரி. அந்த வாக்கு எண்ணிக்கையான தேதி குறிப்பிடப்படவில்லை. மேலும் தேர்தல் அறிவித்து விட்டால் 15, அதாவது போலிங் டேக்கு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் வந்து இணைப்புகள் வந்து சேர்க்கலாம். ஆனால் 248 வாக்காளர்கள் புதிதாக எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, போலிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இணைத்திருக்கார்கள். இது மிகப்பெரிய விதிமுறை மீறல். மேலும் பார் கவுன்சில் ரூல்ஸ் படி எலெக்ஷன் நடந்த, போலிங் நடந்த அன்னைக்கு வந்து வேட்பாளர்களுக்கும் அவருடைய ஏஜெண்டுகளுக்கும் பெட்டியை வந்து, காலியான பெட்டிகளை ரூல்ஸ் படி திறந்து காமிக்கணும். எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் அந்த மாதிரி பெட்டிகளை வந்து, திறந்த பெட்டிகளை, அந்த பெட்டிகளில் எந்த ஓட்டுகளும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய எம்டி பெட்டிகளை இதுவரைக்கும் அவங்க வந்து காட்டவே இல்லை. இது மாதிரி பல்வேறு அதே போல் வாக்குப்பதிவு முடிந்த அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வேட்பாளர்கள் முன்னிலையிலும் ஏஜெண்டுகள் முன்னிலையிலும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து சீலிடப்படவில்லை. இது போன்று பல்வேறு முறைகேடுகள் வந்து இந்த எலெக்ஷனில் நடந்திருக்கு. அதனால் இந்த எலெக்ஷன் ஒட்டுமொத்தமாக வந்து இதை செட்டசைடு பண்ணணும். வேட்பாளர் 104 பிரபாகரனுடைய வாக்குப்பெட்டியை வந்து கையெழுத்து நிபுணர்களை வைத்து பரிசோதனை செய்யணும். அப்படி பரிசோதனை செய்தால் திருத்தப்பட்ட அனைத்து வாக்குகளும் வெளிப்பட்டுவிடும். ஏன்னா ஒவ்வொரு வாக்குகளும் வந்து, அதாவது போடப்பட்ட வாக்குகளுக்கு போக இவங்க எக்ஸ்ட்ரா கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசம் இருக்குது, அதனுடைய மை வித்தியாசம் இருக்குது. இவை அனைத்தையும் அங்கே இருந்த ஏஜெண்ட்டுகள் வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது அனைத்தும் நேரலை வீடியோவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கே இருந்த ஏஜெண்ட்டுகள் வந்து, அங்கே இருந்தக்கூடிய ஏஆர்ஓ சித்தார்த் என்பவர் வந்து பேனா வைத்து திருத்தி கொண்டிருக்கும் பொழுது, சித்தார்த் சார் திருத்தாதீங்க, பேனாவை கீழே போடுங்க, இது வந்து சீட்டிங், இப்படிலாம் வந்து பப்ளிக்காக வந்து நேரலை வீடியோ நடந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவை அனைத்தும் அந்த நேரலை வீடியோவில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக எது எந்த ஓட்டுகள்லாம் இவர்கள் திருத்தியுள்ளார்களோ அந்த ஓட்டுகளை எல்லாமே வந்து மீண்டும் வந்து ரிவைண்ட் பண்ணி, அதாவது இரண்டு பக்கமும் ஃபுல் சைடு காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அழகாக வெளிப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து அவங்களுடைய சொந்த வேற ஹேண்ட் ரைட்டிங்கில் வேற பேனாவை வச்சு திருத்தியிருக்கிறாங்க. இவை அனைத்தும் அப்ஜெக்ஷனாக அங்கேயும் பதிவு செய்திருக்கோம், நாங்களும் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை தேர்தல் நீதிமன்றத்திலே நாங்கள் வந்து புகார் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகையால் இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவது என்று இந்த எங்களுடைய தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிரான வழக்கறிஞர்கள் குழு தீர்மானித்துள்ளது. இன்று காலை 10 மணி அளவிலே இங்கே மதுரையில் வைத்து கூட்டம் நடத்தினோம். வேட்பாளர் நியாயமான நேர்மையான வேட்பாளர்கள் நிறைய பேரை வைத்து கூட்டம் நடத்தினோம். இன்னும் அதிகமான வேட்பாளர்கள் எங்களோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த தேர்தலும் ரத்தாகும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். தேவைப்படும் பட்சத்தில் ஜனநாயக ரீதியான போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுக்க உள்ளோம். என்னுடைய பேர் முகமது அப்பாஸ், அட்வொகேட், மதுரை ஹைகோர்ட்.